இல்ல இல்ல அப்படியே வச்சிருக்கோம் அப்படியே எலிமெண்ட் ஃபில்டரிங் அண்ட் நியூட்ரன் ரீசைக்கிளிங் சொல்லுவாங்க. அதாவது நியூட்ரியனுடைய மறு சுழற்சி செய்வதற்கு இந்த கடல் அட்டைகள் வந்து மிக 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 முக்கியமான ஒரு ஒன்று. ஏன்னு பார்த்தோன்னா கடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவு பகுதிகளை அதிகமாக இதை சாப்பிடுது. கழிவு பகுதியில் சாப்பிட்றதுனால அந்த கடல் பரப்பினுடைய அடிமட்ட பகுதி வந்து மிக சுத்தமானதாக வைக்கப்பட்டிருக்கு. பயோடர்பேட்டஸ்னால் அந்த அடிப்பகுதியை வந்து இது கலக்கி விடுறதுனால அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு அந்த செடிமெண்ட் பகுதியில் அதை ஒட்டி ஏராளமான உயிரினங்கள் வாழக்கூடிய வகையில் இது செய்யுது. நார்மலாக அந்த கடல் அட்டைகள் இந்த கழிவு பகுதியில் சாப்பிட்றதுனால அந்த கழிவு பகுதி அந்த கடல் அட்டையிலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த கழிவு பகுதியில் வந்து ஏராளமான அல்கலினிட்டின்னு சொல்லுவாங்க, காரத்தன்மை அதிகமாக இருக்குது. இப்போ நார்மலாக அந்த குளோபல் டெம்பரேச்சர் அதிகமாகிறதுனால நம்ம கடல் நீரில் இருக்கக்கூடிய அந்த அமிலத்தன்மை ரொம்ப அதிகமாக மாறும். அமிலத்தன்மை மாறதுனால அதை ஒட்டி இருக்கக்கூடிய பவளப்பாறைகளை அழியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த அமிலத்தன்மை ஏறாமல் அதை பாதுகாக்கிறது வந்து கடல் அட்டையிலேருந்து வெளிவரக்கூடிய அந்த ஃபீக்கல் மேட்டர்னு சொல்லக்கூடிய அந்த கழிவு பகுதி தான். அதுவும் இல்லாமல் இந்த கடல் அட்டையை சார்ந்து ஏராளமான மைக்ரோ ஆர்கனிசம் வாழ்ந்துட்டுருக்கு. அது கடல் அட்டைகளை அது உணவாக அந்த பிரிடேட்டர்ஸ் எல்லாமே எடுத்துக்கொள்ளது. அந்த மாதிரி கடல் அட்டைகள் இல்லை அப்படின்னா அது எல்லாமே மீனை தான் எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ கடல் அட்டைகள் இல்லை என்றால் மீனவர்கள் மக்கள் வந்து பிடிக்கக்கூடிய மீனினுடைய அளவும் கம்மியாயிரும் என்பதை வந்து சிறிது மையமில்லை. மிக முக்கியத்துவமாக வந்து இது செக்ஷுவல் லைஃப் வந்து ரொம்ப சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மித் இருக்குது. பட் சயின்டிஃபிக்காக அது வந்து ஒன்றும் ப்ரூவ் பண்ணலை. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு சூப் மேக்கிங் அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு வந்து ஒரு இன்க்ரீடியண்டாக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. சில கண்ட்ரியில் வந்து அவங்க இது பேண்டு கிடையாது, பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பேண்ட் ஐட்டம். கடல் அட்டையை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த மீனவர்கள் பஞ்சம் புலக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இந்த கடல் அட்டையில் பல மருத்துவ குணம் உள்ள பொருள்களாக இருப்பதாகவும் சொல்லுகின்ற வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அண்டை நாடுகளிலிருந்து இதையே நம்ம இந்திய அரசாங்கம் மருத்துவ குணம் கொண்ட இந்த கடல் அட்டையை தடையை நீக்கி மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை